சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் த்ரீ மெம்பர்ஸ்ங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபார்மான ஆலிஸ் ப்ளூல இருந்து இந்த சீரீஸை பிரசென்ட் பண்ணுறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 1 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்னில் முதலீடுனா என்ன, நீங்கள் ஏன் முதலீடு செய்யணும், பண வீக்கம்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், முதலீடுனா என்ன? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு லேண்டை வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்து அந்த லேண்டை வாங்குறீங்க பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த லேண்டை சுற்றி ஒரு ஷாப்பிங் மால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 வருஷத்தில் அந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து 30 லட்சம் ரூபாயிலேருந்து 50 லட்சம் ரூபாயாக உயரும் அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் அந்த லேண்டை வாங்கிடுறீங்க. இப்போ 5 வருஷமும் ஆயிடுது. 5 வருஷம் கழித்து அந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து 40 லட்சம் ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போட்டு அந்த லேண்ட் வாங்குறீங்கள, அந்த அமௌண்ட், அந்த 30 லேக்ஸ் பேர் தான் வந்து முதலீடு. அந்த முதலீடு போடுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த 10 லட்சம் ரூபா கிடைக்குதுல்ல, அந்த 10 லட்சம் ரூபா தான் வந்து முதலீடுக்கு வர வருவாய். அதை வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ முதலீடுனா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது ஸ்டாக்ஸாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், ஐபிஓஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வாங்கி கொஞ்சம் வருஷம் கழித்து அதோட ப்ரைஸ், அதோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது தாங்க முதலீடு. செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நான் எதுக்கு முதலீடு பண்ணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். உங்களோட மாத சேமிப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரையும் போல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறீங்களா? நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், ஆமாம் சௌந்தர்யா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டால் நான் எப்போ வேணால் டெபாசிட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 3-4% வட்டியும் கிடைக்குது, ஸோ எனக்கு அது போதும், அது ரொம்ப சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் 3-4% வட்டி வந்து போதுமா அப்படின்னு ஏன்ட்டு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்வேன். பிகாஸ் இந்தியாவில் பணவீக்கம் வந்து 6-7% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 6-7% இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது உங்களுக்கு வெறும் 3-4% தான் வட்டி கிடைச்சா அது கட்டுப்படி ஆகாதுல்ல. இப்போ நீங்கள் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம், பணவீக்கம்னா என்ன சௌந்தர்யா, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு. பணவீக்கம்னா ஒன்றும் இல்லைங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி பொருட்களோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிட்டே போகும், அதுதான் பணவீக்கம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கிற சில்வரோட சார்ட் பாருங்கள். சில்வரோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து டபுளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ங்க. பொருட்களோட விலை வந்து அதிகமாகும், பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிறது. ஸோ நீங்கள் வந்து வெறும் ஃபிக்ஸ் டெபாசிட்லேயோ இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ உங்களோட காசை வச்சுட்டு ஒரு அளவாக இருக்கிற ஒரு வட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக பணவீக்கம் அதிகம்தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐபிஓ இந்த மாதிரி பல ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், சௌந்தர்யா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு செம்ம ஆசையாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.